So, myself Dr. G. Shanmugasundar, consultant endocrinologist at Magna Center, Ashok Nagar, Chennai. So, now I am going to the goiter. The goiter is the thyroid weakness. So, any swelling in the thyroid region is goiter. So, goiter is the cause. That is a simple goiter. The metabolic high demand time like pregnancy, the puberty time, kolandinga valarra time la sila perku physiologically goiter varalam, adu vandu pubertal goiter nu solluvom, simple goiter nu solluvom. Adukku vandu nama evaluation treatment usually thavapadadu unless it's very big. Usually as time goes settle aagum. So idu vandu pubertal goiter, physiological goiter la pregnancy la indha sometimes varalam. And sila samaya vandu the thyroid for function la verupaadukal varumbodhu like hypothyroidism, hyperthyroidism. Hypothyroidism na thyroid vandu kammiya sorukra time. Hyperthyroidism na thyroid gland வந்து overall function ஆகிற டைம் அதுதான் hypo and hyper னு சொல்லுவோம். இந்த மாதிரி நோய்கள் இருக்கும்போது தைராய்டோட ஸ்வெல்லிங் வரலாம், அதையும் வந்து goiter தான் சொல்லுவோம். அண்ட் பட் இந்த மாதிரி வர goiterலாம் பார்த்தீங்கன்னா இந்த hypothyroidism hyperthyroidism நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த ஸ்வெல்லிங் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். லைக் hypothyroidism ஏன் இந்த ஸ்வெல்லிங் வருதுன்னா அந்த TSH னு சொல்லுவோம், தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ அது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது போய் இந்த தைராய்டு வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். தைராய்ட் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணும்போது தைராய்ட் கிளாண்ட் பெருசாகும். நம்ம அந்த டேப்லெட்ஸ்னால இப்போ ட்ரீட் பண்ணும்போது இந்த TSH லெவல் நார்மல் ஆகும்போது யூஸ்வலாக இந்த ஸ்வெல்லிங் கம்ப்ளீட்டாகவே இதாகிடும். ஸோ எவ்வளோ தான் பெரிய ஸ்வெல்லிங் இருந்தாலும் நல்லாவே கம்மியாகி கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிரும். ஸோ யூஸ்வலாக இதுக்கு வந்து ஸ்கேனோ இல்லை சர்ஜரி அந்த மாதிரி இதுக்கெலாம் போக மாட்டோம். ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். இன்னொன்று ஹைப்பர்தைராய்டிசம். ஹைப்பர்தைராய்டிசம்லையும் இது வந்து ரொம்ப ரொம்ப காமன். கிரேவ்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த மாதிரி ஸ்வெல்லிங் ரொம்ப ரொம்ப காமன். அவங்க நல்லாவே ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஹைப்பர்தைராய்டிசம் யூஸ்வலாக அவங்க வந்து ரொம்ப வெயிட்டெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியாக வருவாங்க. ஸோ அந்த காய்டர் நல்லாவே ப்ராமினெண்ட்டாக தெரியும். பட் அதுவும் ஒரி பண்ணுறது இது கிடையாது. இந்த ஹைப்பர்தைராய்டிசம்லையும் இந்த தைராய்ட் கிளாண்ட் ஓவராக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால அந்த என்லார்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த தைராய்டுக்கெலாம் பிளட் ஃப்ளோலாம் அதிகமாக வரனால ஸ்வெல்லிங் அதெல்லாம் இருக்கும். பட் அகைன் இப்போ இந்த ஹைப்பர்தைராய்டிசமும் சர்ஜரிலாம் பண்ணுறது கிடையாது. யூஸ்வலாக டேப்லெட் இந்த கிரேவ்ஸ் டிசீஸ்க்கு வந்து டேப்லெட் கொடுத்து அந்த தைராய்ட் லெவலில் கண்ட்ரோலில் வைக்கும் போது ஆஸ் த டைம் கோஸ் ஒரு 6 months 9 months ஆர் 1 year கொஞ்சம் டைம் எடுத்தாலும் யூஸ்வலாக ஸ்வெல்லிங்லாம் கம்மியாகி யூஸ்வலாக கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடும். பட் சம்டைம்ஸ் இதிலே வந்து இந்த ஹைப்பர்தைராய்டிசம்லேயே இந்த மல்டிநாடுலர் காய்டராக இருக்கும், டாக்ஸிக் மல்டிநாடுலர் காய்டர்னு சொல்லுவோம். அதில் வந்து அந்த கிளாண்ட்ஸ் என்லார்ஜ் ஆகி அதனால அதிலிருந்து சில நாடுல்ஸ் மட்டும் ஹார்மோன்ஸை ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து சம்டைம்ஸ் சர்ஜரியோ ரேடியோ இடினோபிலேஷனோ தேவைப்படும். அதனால தான் யூஸ்வலாக ஹைப்பர்தைராய்டிசம் நாங்கள் வரும்போது ஸ்டார்டிங்கில் வந்து அந்த தைராய்ட் டெக்னீஷியன் ஸ்கேன் பண்ணுவோம். அதில் வந்து இது கிரேவ்ஸ் டிசீஸா இல்லைன்னா அந்த நாடியூல்ஸ் இருக்கா அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதுலேயே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து இது பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம டேப்லெட் ஒரு 1.5 years 2 years கொடுத்தாலே யூஸ்வலாக தைராய்டும் கண்ட்ரோலில் வந்துடும், அந்த ஸ்வெல்லிங்கும் கம்மியாகிடும் ஒரு ஐடியா கிடச்சிரும். இல்லை அந்த ஸ்கேனில் வந்து ஒரு நாடியூல் இருக்குது, அதில் வந்து டாக்ஸிக் நாடியூல் சொல்லுவோம், இல்லை பல நாடியூல்கள் இருக்குது, டாக்ஸிக் மல்டிநாடுலர் காய்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து எதா டேப்லெட் கண்டினியூஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அது யூஸ்வலாக நாங்கள் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், பிகாஸ் டைராய்ட்னால ஏதோ சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து தைராய்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வி கிவ் த ஆப்ஷன்ஸ். சிம்பிள் ஆப்ஷன் வந்து ரேடியோ அயோடின் அப்ளேஷன். அந்த அயோடின் தெரப்பி கொடுக்கும்போது அந்த கிளாண்டை வந்து அந்த நாடியூல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணி விட்டோம். அப்படி இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது, ஸ்வெல்லிங் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நிறைய நாடியூல்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சர்ஜரி ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து இந்த சர்ஜரின்ற ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஹைப்பர்தைராய்டிசம் வித் காய்டர் இருக்கவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டேப்லெட்ஸ் ஆர் ரேடியோ அயோடின் அப்ளேஷன். ஒன்லி ஃபியூ கேசஸில் வந்து சர்ஜரி ஆப்ஷன் கொடுப்போம். ஸோ இதான் காய்டருக்கு காமனான காசஸ். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக காய்டரை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போது எங்கிட்ட வரவங்களாம் பார்த்தீங்கன்னா காய்டர் வந்து இன்சிடென்டலாக டிடெக்ட் ஆகிருக்கலாம். அதாவது வேறு ஏதாவது ஸ்கேன் பண்ணும்போது காய்டர் பார்த்துருக்கலாம், இல்லை பேஷண்ட்ஸ் வந்து அவங்களே வந்து அவங்க ஸ்மால் ஸ்வெல்லிங் அந்த மாதிரி இருக்கிறத நோட் பண்ணிக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் இந்த பீப்புளுக்கு வந்து தைராய்ட் பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறது? நான் சொன்ன ஹைப்போதைராய்டிசம் ஹைப்பர்தைராய்டிசம் வந்து டேப்லெட் கொடுக்கும்போது ஸ்வெல்லிங்கும் கம்மியாகிடும். ஸோ காய்டரை பற்றி ஒரி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பட் தைராய்ட் கிளாண்டோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது, பட் தைராய்ட் கிளாண்டில் ஸ்வெல்லிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து யூதைராய்ட் காய்டர்னு சொல்லுவோம். கிளாண்ட் வந்து நல்லாவே ஃபங்க்ஷன் பண்ணுது, பட் அவங்களுக்கு தைராய்ட் கிளாண்டில் வந்து நாடியூல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து சிங்கிள் நாடியூலாக இருக்கா, மல்டிபிள் நாடியூலாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து டேப்லெட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ டேப்லெட் கொடுக்குறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ டேப்லெட் வந்து இதுக்கு யூஸ்வலாக கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுவோன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஸ்கேன் தேவைப்படும். அண்ட் ஸ்கேனில் வந்து அதுலேயே வந்து நம்ம கிரேடிங் பண்ணலாம், 1 2 3 4 5ன்னு இருக்குது. ஸோ அதுலேயே வந்து cancer மாதிரி இருக்கிறதுக்கான chances எதா இருக்கான்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4, 5 grading இருக்கு. ஸோ நல்ல ஸ்கேன் சென்டரில் நல்ல டாக்டர் பண்ணாங்கன்னா யூஸ்வலாக அந்த கிரேடிங் கொடுப்பாங்க. டிராட்ஸ் ஸ்டேஜிங்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜிங்கை பொறுத்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஸ்டேஜிங் ப்ளஸ் அந்த சைஸ் ஆஃப் த நாடியூல் ப்ளஸ் அந்த நாடியூலுக்கு வந்து பிரெத் ஓட்டம் எப்படி இருக்குது, ஏதாவது கால்சியம் டெபாசிட் இருக்கா, இதெல்லாம் வச்சுட்டு வந்து கேன்சருக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னு ஒரு ஐடியா நம்ம ஸ்கேன் வச்சு ஒரு ஐடியா கிடச்சிடும். இல்லை ஸோ அந்த சைஸ் பெருசாக இருக்குது ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா அடுத்து அந்த எஃப்என்ஏசி பண்ணும், அல்ட்ராசவுண்ட் கைடட் எஃப்என்ஏசி. ஸோ ஸ்கேன் பார்த்துட்டு அந்த நாடியூல் எந்த நாடியூலில் நம்மளுக்கு சஸ்பீஷன் இருக்கோ அதுலேருந்து நீடில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணியும் டிசிஷன் எடுப்போம். ஸோ அதுலேயும் நார்மலாக இருக்குது, அதுலேயும் லோ சான்சஸ் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக சர்ஜரி அட்வைஸ் பண்ண மாட்டோம். பேஷண்ட்ஸ் வந்து வீ கேன் ஃபாலோ இட் அப் இயர்லி ஒன்ஸ் நம்ம ஸ்கேன் பார்த்துக்கலாம், இல்லை எஃப்என்ஏசி நடுவில் பண்ணிக்கலாம், ஏதாவது டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபாலோ அப்பில் தான் வைப்போம். பட் ஸ்கேனில் ஏதாவது டவுட் இருக்குது, எஃப்என்ஏசியில் ஏதாவது டவுட் இருக்குது, கேன்சர் மாதிரி இருக்கலாம்ன்ற ஒரு டவுட் இருந்தால் கூட யூஸ்வலாக வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து வி அட்வைஸ் ஃபார் சர்ஜரி. பிகாஸ் தைராய்டு கேன்சர் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த தைராய்டு கேன்சர் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். அதனால் வந்து யூஸ்வலாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வி அட்வைஸ் ஃபார் சர்ஜரி. ஸோ இப்போது 100 பேஷண்ட் இந்த மாதிரி தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது, கால்டோட வராங்கன்னா இதில் மேக்ஸிமம் ஒரு 95% ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாடியூல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், எஃப்என்ஏசி நார்மலாக இருக்கும், அவங்க வந்து இயர்லி ஃபாலோ அப்லாம் இருக்கும். ஒரு 5 to 10% ஆஃப் த பீப்புளில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா அது சர்ஜரிக்கு அனுப்பும். சர்ஜரியும் மெனி டைம்ஸ் வந்து இட் மே நாட் பி கேன்சர், ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் தான் கேன்சர் இருக்கும். பட் எனிவே இட் நாட் டேக் சான்ஸ். அதனால் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வி அட்வைஸ் ஃபார் சர்ஜரி. ஸோ காய்டர்னு இருந்தாலே கேன்சர்னு நினைக்க வேண்டாம். மெஜாரிட்டி ஆஃப் த டைமில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் நம்ம டேப்லெட்லேயே சரி பண்ணிடலாம். நல்லா தைராய்டு நார்மலாக இருக்குது அப்படின்னா தென் வி அசஸ் ஏதாச்சும் மெலிக்னன்சிக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஸ் எ டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது டேஞ்சராக இருக்கா இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணுறது எங்களோட கடமை. ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி கிவ் த ஆப்ஷன் டு த பேஷண்ட். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ், ஏஜ் எல்லாம் இது பண்ணி பேஷண்ட்டை டிஸ்கஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். நாங்களே வந்து இல்லை நீங்கள் கண்டிப்பாக சர்ஜரி போங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஏஜ் யங் ஏஜா, ஓல்டு ஏஜா, சைஸ் எப்படி இருக்குது, வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது, அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்க, அந்த அல்ட்ராசவுண்ட் ஃபைண்டிங், எஃப்என்ஏசி இது எல்லாமே கன்சிடர் பண்ணி பேஷண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களோட இது டிசிஷன் என்னென்னு பார்த்துட்டு ஸோ எதர் வி ஃபாலோ அப் த பேஷண்ட் வித் ஸ்கேன் ஆர் இல்லை பேஷண்ட்டுக்கு நாங்கள் சர்ஜரி பண்ணிக்கிறோம்னு சொன்னால் வி அட்வைஸ் ஃபார் சர்ஜரி. ஸோ இப்படி தான் இந்த காய்டரை இது பண்ணுவோம். ஸோ அதர்வைஸ் காய்டரை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். காய்டர் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு ஸ்வெல்லிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை பக்கத்தில் உள்ள எண்டோக்ராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு ப்ராப்பராக எவாலுவேஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ டோன்ட் ஒரி அபவுட் த காய்டர். தேங்க்யூ.